ரால் ரசம், ரால் வதக்கல் தயார் செய்யும் விதம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் பேன் வைத்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைத்து சின்னதாக கட் பண்ணிய வெங்காயம், பச்சை மிளகாய் பீசஸ் புளித்தண்ணி ஊற்றி, தக்காளி பீசஸ் போட்டு கடலை மாவு சேர்த்து, சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் மல்லியிலை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அடுத்து ரால் இது போல வைத்து வேக வைத்து சைடில் வைங்க. அடுத்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடித்தவுடன் சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், காயத்தூள் போட்டு, இது கூட வெள்ளை பூண்டு, தேங்காய், சீரகம், மிளகாய் போட்டு இடித்தது போட்டு வதக்கி இந்த மசாலா ரசத்தில் போட்டு மீதி மசாலாவில் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியது பட்டர் போட்டு வதக்கி இது கூட வேக வைத்த ரால் போட்டு சிவப்பு மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. லாஸ்ட் மல்லியிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் செய்து சுட சுட ரைஸ் கூட வைத்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரால் ரசம், ரால் கூட்டு ரெடி.